அம்மா, என்ன பேக் அது? இங்க பாரு, உன்னுடைய சாமான நான் பேக் பண்ணிட்டேம்மா. கொஞ்ச நாளைக்கு நீ இங்கிருந்து தூரமா போயிடு, ஏன்னா அது உனக்கு பெட்டரா இருக்கும். என்னது? இல்ல இல்ல மாமா, பிளீஸ் மா, நான் எங்கேயும் போலமா, நான் அங்கேயே இருக்கேன். பிளீஸ் மா, நான் அங்கேயே இருக்கேன்மா, பிளீஸ். உன் அம்மா சொல்றது கேளுமா, கேளு பிளீஸ் மா. பாட்டி பிளீஸ், இது ஏன் விட, நான் இங்கதான் இருப்பேன். வேணாம் பாட்டி, அப்படி பண்ணாதீங்க. அம்மா பிளீஸ் மா சொன்னா கேளுங்க, பிளீஸ் பிளீஸ். இங்க பாருமா, நான் ஒன்னு ஒரேடியா போயிடுன்னு சொல்லலையே, சும்மா கொஞ்ச நாள் தான்மா. சரியா, இங்க பாரு, அங்கே உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உன்னோட சித்தப்பா வீட்டுல உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எனது சித்தப்பா வீட்டுக்கா? எதுக்குமா? அம்மா பிளீஸ்மா, நான் இங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், உங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பிளீஸ், என்ன அனுப்பாதீங்கம்மா, பிளீஸ். என்னால தாங்க முடியாது. நான் உன்னோட எல்லா சாமானையும் பேக் பண்ணிட்டேம்மா. உனக்கு அங்க ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு போன் பண்ணுன்னு நான் அனுப்பி வைக்கிறேன். பாருங்க, நீங்க புரிய வைங்க, இவ என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற. இங்க பாருமா, எந்த இடத்துல நமக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்குதோ, சில நேரத்துல அதே இடத்துல நமக்கு நிறைய வலியும் கிடைக்கும். அதோட வலி எல்லைய மீறி போகும்போது அந்த இடத்த விட்டு கொஞ்ச நாளைக்கு விலகி போயிடுறது நல்லதுமா. இன்னைக்கு இங்க என்னெல்லாம் நடந்ததோ எனக்கு தெரியும். அதுவும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும், எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதாம்மா உன் அம்மா என்ன சொல்றாங்களோ அது ரொம்ப கரெக்ட். கொஞ்ச நாளைக்கு நீ இங்க இருந்து போய் இடம் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒருவேளை உன்னோட மனசும் சேஞ்ச் ஆகலாம். என்ன, அதோட கொஞ்ச நாளைக்கு தானே எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா நீ இங்க திரும்ப வந்துடலாம். ஏன்னா இதுவும் வீடு. என்ன நான் சொல்றது கேளுமா, கொஞ்ச நாளைக்கு போயிட்டு வா. நீ நல்லா ஆயிட்டனா நாங்க எல்லாருமே நல்லா ஆயிடுவோமா. அதோட இது உன் வீடுமா, நீ திரும்பி எப்ப வேணா வரலாம். சமீர், கிருத்திகாவை ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணு. அவளுடைய டிக்கெட் அவ பேக்ல ஃப்ரண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கேன். அத்தை, கிருத்திகா எங்க போறா? அவ சித்தப்பா வீட்டுக்கு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அங்க பார்த்து பத்திரமா இருமா. போய் கரீனாக்கா, நானும் கிருத்திகாவை போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன். பிரீதா, நான் இன்னி வரைக்கும் என்னை விட்டு என் பொண்ணு தூரமா அனுப்பினதே இல்லை. ஆனா இன்னைக்கு நீ என்னெல்லாமோ டிராமா பண்ணிட்ட. என்னுடைய பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. விருப்பமே இல்லைனாலும் என்னுடைய பொண்ணை நான் என் புகுந்த வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதா போச்சு. யாருக்கிட்டெல்லாம் நான் இத்தனை வருஷமா பேசாம இருந்தேனோ, வேற வழி இல்லாம என் பொண்ணு அவங்க கிட்ட போக வேண்டியதா போயிடுச்சு. இங்க பாரு பிரீதா, நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், யார் யாரை ரொம்ப அழ வைக்கிறாங்களோ அவங்களும் அவ்வளோ அழுவாங்க. நீ ஏன் பொண்ணு அழவச்சல்ல, இனிமே நீ எவ்வளோ அழப்போறன்னு நீ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். இது வரைக்கும் நீ கரீனா அத்தையோடைய கோவத்தை தான் பார்த்துருக்க, இனிமே நீ ஒரு பொண்ணோடைய அம்மாவுடைய கோவத்தை பார்ப்பேன். ஏன் பொண்ணு அழ வச்சவங்கள நான் என்றைக்கும் மன்னிக்க மாட்டேன். உன்னை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அதை நீ உன் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன்.
நான் உங்ககிட்ட சொன்னதை பத்தி நல்லா யோசிச்சுக்க சரியா? சரி. ஏய் பாத்து, ஒரு பூக்காரனை பார்த்தேன், அவன் தான் யாராவது காதலிக்கிற கப்பல் இந்த வழியாக போனால் ஃப்ளவர்ஸ் கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணிக்கலான்னு சொன்னான். அக்கா சொல்லு. இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை ஒன்று இருக்கு. அக்கா டீ குடிக்கிறீங்களா? குடு. அக்கா அவங்களாவே இல்லை, இருந்திருந்தா இப்படிலாம் பேசவே மாட்டாங்க. ஒன்று ரெண்டு வார்த்தையில் பதில் சொல்கிறாங்க, எதுவுமே பேசலையே. இதை பற்றியும் எந்த கவலையும் இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப கவலைப்படுறாங்க. எனக்கு தெரியும், என்னோடய அக்கா கரண் மாமாவை பற்றி தான் கவலைப்படுறாங்க. அவரை பற்றி தான் யோசிச்சிட்ருக்காங்க. ஐம் ஷூர் அக்கா அவர் கூட இல்லாதது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை. என்ன பண்ற பிரீதா, கர்ட்டனை திறக்காத, எனக்கு தூக்கம் வருது. அண்ணா பிரீதா நீ இல்ல, நான் தான். உங்க லெமன் ஜூஸ் டேபிள் மேல வச்சிட்டேன். எனக்கு தெரியும் நீ தான். ஆனா நீ எதுக்கு, நீ எதுக்கு பிரீதா பத்தி பேசுற? அட அண்ணா, பேசுனது நீங்க தான். அண்ணன் இல்லைன்னு சொன்ன, நான் தான் வந்திருக்கேன்னு சொன்ன. நான் ஒன்றும் பேர சொல்ல, நீ தான் சொன்ன. பிரீதா இங்கே இல்லைன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ஸ்மார்ட்டாக நடிக்காத சரியா? இனிமேல் அவள் பேரையே இங்கே சொல்லாத. ஆனால் அது வந்து அண்ணி. இப்போ தானே சொன்னேன், உன் அண்ணி தான் இங்கேருந்து போயிட்டாங்கல்ல, சும்மா அண்ணி அண்ணின்னு சொல்கிறத நிறுத்துண்ண. அண்ணா அண்ணியா அண்ணின்னு சொல்லாம வாயை மூடுறியா? மறுபடியும் அண்ணி அண்ணிங்கிறேன், இங்கே வா உக்கார். நான் உன்னை திட்டுறதுக்காக கூப்பிடல, அவள் தான் இப்போ இங்கே இல்லைல்ல, அதனால் அவள் பேரை சொல்லாதாங்கிறேன். ஓகேவா? அவள் இங்கே இருக்காண்ணா பரவாயில்ல, இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவளோட அம்மா இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அவளும் வேண்டான்னு சொல்லி, பரவாயில்ல, எனக்கும் எந்த கவலையும் இல்லை. அண்ணா நீங்கள் அவங்களை இவ்வளோ காதலிக்கிறீங்களே, அப்படின்னா சிம்பிளாக ஒரு சாரி மட்டும் சொல்லிட்டு. வார்த்தை உங்ககிட்ட அன்பாக பேசின உடனே நீ எனக்கு ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டியா? ஆ போன்னு சொல்கிறேன்ல. அக்கா உங்களோட டீ கோவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நீ என்ன சொன்ன? கோவம் அட்டாக் ஆயிடுச்சா? இல்லக்கா, நான் உன்னோட அலமாரியை எல்லாத்தையுமே எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருந்தா நீ என்ன பத்தி இப்படி எல்லாம் சொல்றல? மரியாதையாவே பேச மாட்டியா? உன் அலமாரி எப்படி இருந்துச்சு பாத்தியா? உன் முகத்தை மட்டும் அழகா வச்சுக்கிறல, அப்ப அதையும் பாத்துக்கணும்ல. எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் மண்டைக்குள்ள களிமண்ணுதா இருக்கு, எப்படி அலமாரிய கேவலமா வச்சிருக்க பாரு. என்னடா நம்ம ட்ரெஸ் வைக்கிற இடம் இப்படி இருக்கேன்னு யோசிக்கணும். ஆனா நீ அப்படி எல்லாம் யோசிக்க போற? ஆனா உனக்குதான் வேற நிறைய இம்பார்ட்டன்டான வேலை எல்லாம் இருக்குல்ல. சோசியல் மீடியாவை பார்க்கணும், கணக்கட ஷோயும் பார்க்கணும். தேவையில்ல ஆனால் நீங்கள் இப்போ சாரி சொல்கிறதால ஒரு கண்டிஷனில் உங்கள் சாரியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க்கா. ஒருவேளை இப்போவே கரண் மாமா கிட்ட ஃபோனில் பேசினா போதும். ஏன் எதுக்கு பேசணும்? அவனுக்கு ஒழுங்காக பேசக்கூட தெரியல, நான் எதுக்காக பேசணும்? ஐம் ஷூர் மாமா இப்போது கண்டிப்பாக ஒழுங்காக பேசுவாருக்கா. ஒரு வேளை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. நான் லவுட் ஸ்பீக்கரில் போடுறேன். உன் பேகை பேக் பண்ணிட்டேன், அனுப்பி வச்சிடுறேன். பாய். பாத்தியா
வேற ஏதாவது கேக்க பாக்கி இருக்கா? மறுபடியும் ஃபோன் பண்ணி அவன் இன்னும் என்ன திட்டுறதுக்கா? ஃபோனை கட் பண்ணிட்டேனா? கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ? ஃபோன் பண்ணலாமா? நான் எதுக்கு பண்ணோம்? நான் இப்போ கோவமாக இருக்கேன், அதனால தான் கட் பண்ணேன். ஏதாவது சொல்லணும்னா மறுபடியும் கால் பண்ணுவேன். ஒருவேளை கால் பண்ணுறாளோ? இங்கே நெட்வொர்க்கும் இருக்காதே. நெட்வொர்க் இருக்கு, ஆனால் அந்த ஃபோன் சர்வீஸ் ஆளுங்க எப்போவுமே சொல்லுவாங்க இந்த ரூட்டில் லைன் எப்போவும் பிஸியாக இருக்குன்னு. எனக்கு தெரியும், அவள் ஃபோன் பண்ணணுன்னு தான் நினச்சிருப்பா, கண்டிப்பாக நினச்சிருப்பா. ஒரு நிமிஷங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்கக்கா. நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக நினைப்பா. போட்டோம், எடுக்கலாம். சொல்ல. நீ எனக்கு ட்ரெஸ் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, நானே வந்து வாங்கிட்டு போறேன். நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை, உன்னை நான் பார்க்கவே மாட்டேன். உன்னோட சைக்கோ ஃபேன் இல்லை. உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இல்ல வெளியே நின்னுகிட்டு உன்னை ஒரு முறை பார்க்க முடியுமான்னு காத்துக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வெளியே வந்து கிரீஷ் எனக்கு ஃபோன் பண்ணி சூட் கேஸ் எடுத்துட்டு வர சொல்லி அப்படி போயிருவேன். நீ எனக்கு என் ட்ரெஸ் அனுப்புற ஃபேவரா பண்ண வேணாம். பை தி வே, தேங்க்ஸ், பட் நோ தேங்க்ஸ். அக்கா, பேட்சப் பண்ணதான் சொன்னேன், பிரேக்கப் பண்ணிட்டீங்க. யாரெல்லாம் ரொம்ப ரூடா பேசுறாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப ரூடா பேசுறாங்களோ அவங்க கிட்ட இப்படி தான் பேசுறோம். ஐயோ அக்கா, அக்கா டீயாவது குடிச்சிட்டு போங்க, உங்களுக்காக சூட போட்டுட்டு வந்தேன். கடவுளே, காஃபி. தேங்க்ஸ் கிரீஷ். சொல்லுங்கண்ணா. நீ வெளியே போகல, உன் பிரீத்தானியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு. ஆ சரி. அப்போ அவகிட்ட அவள் எந்த ரூமில் உரிமை கொண்டாடினாலோ அதை முன்ன மாதிரியே ஆக்கிட்டேன். அவளுக்கு பிடிக்காத மாதிரி இங்கே ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லு. ம், கண்டிப்பாக சொல்லணும். போ. போதுமா, எனக்கு மூடே இல்லை, நீ கூப்பிட்டதுனாலதான் வந்தேன். தேங்க்யூ சோ மச். கிருத்திகாவை கவனிச்சுக்கிறதுக்கும் தேங்க்ஸ் அலாட். பாய். கிருத்திகாவுடைய சித்தப்பா தான் ஃபோன் பண்ணார். இன்னொரு வாரம் கிருத்திகா அங்கே தங்கட்டும்னு சொல்றாரு. என்கிட்ட பர்மிஷன் கேட்டாரு, நான் சரின்னு சொல்லிட்டேன். நல்லதுதான். நேற்று தான் அவள் கல்யாணம் நின்றுச்சு, அவள் மனசு உடஞ்சிடுச்சு. வேற இடத்துல இருந்தான்னா அவள் பெட்டராக ஃபீல் பண்ணுவா. நீங்கள் பண்ணது ரொம்ப சரிதான் கரீனாக்கா. குட் மார்னிங்மா. குட் மார்னிங் கரண். குட் மார்னிங் பாட்டி. என்ன? உங்க சிரிப்பு அண்ணி போனதுல இருந்தே உங்க சிரிப்பும் போயிடுச்சு. எனக்கு பசி இல்ல. கரண், நான் சொல்றது கேளுப்பா, கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போ. பிரீத்தானால இந்த வீட்டோட சந்தோஷம் சிரிப்பு எல்லாம் போயிடுச்சு. எல்லாத்தையும் கூடவே கொண்டு போயிட்டா. Thank you.
ஸ்ருதி. என்னக்கா? அம்மா இந்த ஜன்னல் எதுக்கு மூடினாங்க? அது அதை நான் சொல்லலையா? அந்த அந்த சமீர். சமீரா? இல்லை, அது ஆக்சுவலி அது அம்மா எப்பெல்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அப்பெல்லாம் நான் இந்த ஜன்னலை குதித்து வெளியே போயிடுறல்ல, அது அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அம்மா ஒரு நாள் கோவப்பட்டு இந்த பெட்ரூமோட எல்லா ஜன்னலையும் லாக் போட்டாங்க. ஐ மீன் ஸ்பெஷலி இது ஏன்னா அதில் உங்களுக்கு தான் அம்மாவோட கோவத்தை பற்றி தெரியும்ல. இந்த பெட்ரூமை ஜெயிலில் ஆக்கிட்டாங்கக்கா. ஸோ அதை எடுத்துரு, நான் படுத்து தூங்கணும். ஸ்ருதி, பிரீதா. என்னம்மா? நான் அப்படியே கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன், அதான் உங்களையும் கேட்க வந்தேன். பிரீதா, நீ என் கூட வந்து கொஞ்சம் நடக்கிறியா? எனக்கு முடியலம்மா, எனக்கு தூக்கம் வருது. அந்த வீட்டிலேருந்து நான் உன்னை கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து உங்ககிட்ட சரியாக பேச முடியல. எனக்கு தெரியுமா, உனக்கு தூக்கம்லாம் வரல, ஆனால் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நீ நினைக்கிற. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் உன்னோட அம்மா. நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சின்னா அதை சொல்லு. நான் எது எது செய்கிறதா இருந்தாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வேன், அது உனக்கு நல்லா தெரியும். நீ என்ன செய்யணும்னு சொல்லு. ஒருவேளை நீ சொல்கிறது நான் சொல்கிறத விட சரியாக இருந்ததுன்னு சொன்னால் அதையே நம்ம செஞ்சிடலாம். அப்படி ஏதாவது எண்ணம் இருந்தால் சொல்லு. நிச்சயமாக உன் மனசில் ஏதாவது இருக்கும், தைரியமாக நீ என்கிட்ட சொல்லு. மனசை விட்டு பேசினாதான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். ஒருவேளை நான் இப்போ பண்ணது தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா? இல்லைம்மா, நீங்கள் எந்த தப்புமே செய்யலை, நீங்கள் பண்ணது கரெக்டு தான். யாராவது ஒருத்தராவது கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. மனசளவில் யோசிச்சா எப்பவுமே சரியான டெசிஷன் எடுக்கவே முடியாது. நீங்கள் எந்த தப்புமே செய்யலை. நீ சரியாக சொல்லிட்ட. யாராவது ஒருத்தர் புத்திசாலித்தனமாக யோசிச்சாகணும். நீ மனசளவில் எல்லாத்தையும் யோசனை பண்ணி தானே அங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த. அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உன்னை நெருங்கி வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இப்போ அந்த வீட்டில் யாருமே உன்னை நம்பலை.